இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதியில் நமக்கு வந்து மேலடுக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி இது வந்து நம்ம கிளவுட் ஃபார்ம் ஆகி இப்போ வந்துகிட்டு இருக்கு நமக்கு. இதில் கடந்த 24 மணி பரவலாக மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாக இருக்கிறது பெருமாளாயத்தில் 4 இடங்களில் வந்து 24 மணி பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் அதி கனமழையும் 4 இடங்களில் கனமழை முதல் 70 இடங்களில் கனமழையும் பெய்திருக்கிறது. அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 31 சென்டிமீட்டர் மழை. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்த வரைக்கும் ஃபோர்காஸ்ட் நம்ம இது பண்ணுறோம், தனி டீட்டெயில் கொடுக்குறோம். மெயினாக வந்து என்னென்னா தொடர்மழையை கணக்கில் கொண்டு கடலோர மாவட்டங்களில் சிறப்பு எச்சரிக்கை விடப்படுகிறது. கடலோர மாவட்டங்களில் அதிகன மழையை தவிர்த்து அடுத்து ஏற்கனவே மழை தொடர்ந்து அதோடு கூடிய அடுத்து வரக்கூடிய 2-3 தினங்களுக்குரிய மழை அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணக்கில் கொண்டு கடலோர மாவட்டங்களில் சிவப்பு எட்டியிருக்கும், அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்படுகிறது. கடலோர மாவட்டம் முழுவதும் அது கடந்த 24 மணி பார்த்தீங்கன்னா 31 சென்டிமீட்டர் அதிகபட்ச மழை, பரவலாக நல்ல மழை பெய்திருக்கிறது. தொடர்ந்து 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் 58 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கிறது. இயல்பு வந்து 34 சென்டிமீட்டர், இது 70% அதிகம். கடந்த 3 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளில் தமிழகம் முழுவதும் உள்ள சராசரியில் இதுதான் ஹையஸ்ட், 4 சென்டிமீட்டர் முழுவதும் தமிழகத்துக்கு மொத்தமாக பரவல் நம்ம சராசரி பார்க்குறோம். ஒரு மாவட்டம் இல்லை, தமிழகம் முழுவதும் பெய்த மழையுடைய கணக்கு எடுத்து ஒரு நாளுடைய சராசரியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் வந்து கடந்த 24 மணி தான் அதிகபட்சம் 4 சென்டிமீட்டர். இது 3 ஆண்டுகளில் இதுதான் அதிகபட்சமாக இருக்கக்கூடியது. இதில் பொறுத்த வரைக்கும் இதுதான் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இலங்கை கடற்கரை பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. கடந்த 24 மணி தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தீவிரமாக உள்ளது. அதிகனமழை 3 இடங்களிலும் கன முதல் மிக கனமழை 4 இடங்களிலும் 70 இடங்களில் கனமழையும் பெய்திருக்கிறது. அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழை குறித்த முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பிற இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும், பிற மாவட்டங்களில் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். 28ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பிற பகுதிகளில் மிதமான மழையும் பெய்யக்கூடும். தொடர் மழை காரணமாக அடுத்து வரும் 2 தினங்களுக்கு ஏற்கனவே பெய்த மழையின் கணக்கில் எடுத்துக்கொண்டு வருகின்ற பெய்யக்கூடிய மழையின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பாதிப்புகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அடுத்து வரும் 2 தினங்களுக்கு கடலோர மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் அதையொட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடப்படுகிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 26, 27 தேதிகளில் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென் தமிழக கடற்கரை பகுதிகளுக்கு 26, 27 தேதிகளில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை குறித்தவரையில் கடந்த 1 அக்டோபர் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் பதிவான மழையின் அளவு 58 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 34 சென்டிமீட்டர், இது இயல்பை விட 70% அதிகம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில்
வடகிழக்கு பருவமழையில் பதிவான மழையின் அளவு 98 சென்டிமீட்டர், இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 59 சென்டிமீட்டர். இது 67% அதிகம். கடந்த 3 ஆண்டுகளை பொறுத்தவரையில் ஒரு நாளைய சராசரியை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றுதான் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது.